இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு உண்டான ஒரு வேக்கன்சி வந்து தற்பொழுது வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இதில் எக்ஸாமும் வந்து செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. வருகின்ற 18/2/2023 அன்னைக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாளாக 12/2/2023 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையே வந்து நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிற இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையே கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் அல்லது காமர்ஸ் அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ அல்லது டிகிரியில் வந்து 60% மார்க் அப்படிங்க எடுத்துருக்கணும். டிப்ளமோ ஒன்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து எடுத்துக்கிடுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உங்களுக்கு 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது வந்து உங்களுக்கு மினிமம் 60% இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். 59.99% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சிஜிபிஏ கன்வர்ஷனுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் பொறுத்தவரையே வந்து ஒரு 6 மாத காலம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து சர்வீஸ் பீரியடில் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சேலரியை பொறுத்தவரையை வந்து பே ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து பெனிஃபிட் இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. அலவுன்ஸ்லாம் நிறையவே வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கண்டிப்பாக ஒரு 17,900 மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். பேசிக் பே பொறுத்தவரையை 17,900 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இன்டர்வியூவும் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மார்க்கை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூவுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வந்து லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். மொபைலில் வந்து டெஸ்ட் அப்படிங்க எழுத முடியாது. எக்ஸாம் லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்து கூட எழுதுகிற மாதிரி இருக்கலாம். இதில் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே தேர்வு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை வந்து ரீசனிங் அல்லது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் 25 questions, ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து 25 questions, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு 25 questions, குவாலிட்டி ஆப்டேட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டேட்லேருந்து ஒரு 25 questions, மொத்தம் வந்து 100 questions உங்களுக்கு கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டிக்கு 200 ரூபா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 800 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12/2/2023 ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோ தேவைப்படுது, சிக்னேச்சர் தேவைப்படுது, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு PDF வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரிசியூம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய PDF கேட்டிருக்காங்க. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDFல மாற்றி வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணவங்க உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வேண்டிய நெக்ஸ்ட் வீடியோ தான் பாய்.